ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் 2009 வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் அவதார். இதுவரைக்குமும் வேர்ல்டு வைடு டாப் 10 லிஸ்ட்ல அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதாவது வேர்ல்டு வைடு ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி அவதார் மட்டும்தான். அந்த படத்தோடைய ரெக்கார்டை அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் மறுபடியும் அவங்க அந்த படத்தை ரீலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்காக நம்ம எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அவதார் 1, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 பாகமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கேமரோனே அஃபீஷியலாக சொன்னாப்ல. ஆனால் அதுக்கடுத்து அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருனா, இந்த அவதார் 2, அவதார் 3 இது மட்டும்தான் வரும், அதுக்கடுத்து நான் வேறு படங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த 4, 5 நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஏன்னா தொடர்ந்து நான் இதோடவே ஜேர்னி பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான வேறு ஒரு ஸ்கிரிப்டில் நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன். அதனால் அவதார் 2, அவதார் 3 இது கன்ஃபார்மாக வந்துடும். அவதார் 4, அவதார் 5 இது மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன், அதை நான் அப்புறமா ஃப்யூச்சரில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. இப்போ அவதார் படத்தோடைய 2nd பாகம் டிசம்பர் 16 தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த படத்தோடைய ரன் டைமை பற்றி இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கேன். படத்தோடைய ரன் டைம் 3 மணி நேரம் 10 நிமிஷமாமா, என்னடா சொல்கிறீங்க 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு 3D படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 மணி நேரம் இருக்கணும், இல்லை 2.5 மணி நேரமே அந்த 3D வெர்ஷனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா 3D ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரூல் இருக்குது, 2.5 மணி நேரத்துக்கு தாண்டவே கூடாது, 2.5 மணி நேரத்துக்கு உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தை அவங்க 3D அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வெர்ஷனுமே கொண்டு வர போகிறாங்க. ஆனால் படத்தோடைய ரன் டைம் 3 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வருது. மேபி 3D வெர்ஷன் எதனா ட்ரிம் பண்ணுவாங்களோ என்னமோ, ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் அவதார் படத்துடைய ரன் டைம் 3 மணி நேரம் 10 நிமிடம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ரன் டைமில் தான் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால், 3D கிளாஸை 3 மணி நேரத்துக்கு மேலே மாட்டினா நம்ம கண்ணே கொஞ்சம் எரிச்சல் இருந்துடும், அதாவது எரிச்சல்னால் கொஞ்சம் வலி ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு RRR படத்துலேயே நான் அதை கொஞ்சம் அனுபவிச்சிட்டேன். ஏன்னா அந்த படமும் 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அந்த படத்தை நான் 3D பார்க்குறேன், எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு, என்னடா இது இந்த கிளாஸ் ரொம்ப நேரம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்குமே, கண்ணு ஏதோ உறுத்துற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. இது ரொம்பவே பெரிய படம், என்ன பண்ணுவாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் பெரும்பாலும் பல கண்ட்ரியில் அதுக்கு அப்ரூவல் தரவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய படத்துக்கு நாங்கள் அப்ரூவல் தரமாட்டோம், நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கே தெரியாது, ஓ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளே கேட்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.